தியானகுரு எஸ்என் கோயங்காவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திரமோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோ உரையில் தியானகுரு கோயங்காவின் விலைமதிப்பில்லாத உபதேசங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளமாக இருப்பதாகவும் உலக சமாதானத்திற்காகவும் மனித ஒற்றுமைக்காகவும் அவர் ஆற்றிய அரும் பணிகள் ஆண்டாண்டு காலத்திற்கும் போற்றத்தக்கவை என்றும் தெரிவித்தார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரி சத்யேந்திர சிவல் பாகிஸ்தானுக்கு உளவு பார்ப்பதாக உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மீரட்டில் சத்யேந்திர சிவலை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு ரகசிய தகவல்களை அனுப்பியதை சத்யேந்திர சிவல் ஒப்புக்கொண்டார். மாஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் போது ரகசிய தகவல்களை பெற்று அதை பாகிஸ்தான் உளவு அமைப்பிடம் கூறியுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சராக சம்பை சோரன் பதவியேற்றுக் கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அறிவுறுத்தியுள்ள நிலையில் ஜார்க்கண்ட் சட்டசபையில் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதற்காக ஹைதராபாத் அழைத்து செல்லப்பட்டு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்ட ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஜார்க்கண்ட் திரும்பினர். ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்க்க சதி செய்து வருவதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் எழுப்பிய குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பாஜகவில் சேருமாறு தன்னை சிலர் கட்டாயப்படுத்தியதாக அடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தில்லியில் இன்று நடைபெற்ற பள்ளி நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தனக்கு எதிராக எத்தனை சதி திட்டங்களை தீட்டினாலும் அதற்கு எதிராக உறுதியாக நின்று போராடி வருவதாகவும் ஒருபோதும் தான் பாஜகவில் சேரப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் திக்ரி அருகே ஜம்முவில் இருந்து உதம்பூருக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரில் சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி குறித்து எழும் வதந்திகளுக்கு எல்லாம் தன்னால் பதிலளிக்க இயலாது என்றும் கூட்டணி குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் 6 கோடியே 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் காங்கேயநல்லூர் முதல் பாலாறு இணையும் வரை உள்ள பாண்டியன் மடுவு கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி வைத்த அவரிடம் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டபோது யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியிலும் சேரலாம், அது அவர்களது உரிமை என்று பதிலளித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் 1021 மருத்துவர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு நாளை மறுதினம் சென்னை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்து பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 2300 செவிலியர்கள் சுகாதாரத்துறையில் உருவாகும் காலிப்பணியிடங்களில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 23 பேரை கச்சத்தீவு அருகே சிங்கள கடற்படையினர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்திற்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், தமிழக அரசு, இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதிய கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்போடு முன்னெடுத்துள்ள அரசியல் பயணத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்த பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைத்துறை நண்பர்கள், பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகள், ஊடகவியலாளர்கள், தோழர்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் காலியாக உள்ள 2222 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2023 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த ஜனவரி 7 தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட போட்டித் தேர்வு கனமழை வெள்ளம் காரணமாக இன்றைய தேதிக்கு மாற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு நடைபெற்றது.
மாநிலம் முழுவதும் 130 மையங்களில் மொத்தம் 41,485 பேர் இத்தேர்வை எழுதினர். நெல்லை மாவட்டத்தில் டவுன், பாளையங்கோட்டை உட்பட மொத்தம் 4 தேர்வு மையங்களில் 1,274 பேர் இந்த தேர்வை எழுதினர். இதையொட்டி தேர்வு மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.